பிரியாணி வந்து கேட்டிருக்காங்க, தண்ணி அளவு கேட்டிருக்காங்க. நான் வந்து ஒரு இது சொல்கிறேன், ஒரு அளவு சொல்கிறேன். ஏன் வந்து தண்ணி அளவு நான் எப்பயுமே அரிசிக்கு சொல்ல மாட்டேறேன்னா, நீங்கள் என்ன அரிசி வாங்குறீங்கன்னு தெரியல. பாஸ்மதி அரிசி தான் ஓகே, பட் ஹை குவாலிட்டிக்கு ஒன்றுக்கு ஒன்று, அதாவது ஃபஸ்ட்டு குவாலிட்டி பிரியாணி அரிசி இருக்குல்ல, அந்த அரிசி வாங்கினீங்கன்னா ஒரு கிளாஸ் அரிசி எடுத்தாவே போதும், ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றினாவே போதும், ஒன்றே ஹாலு ஒன்றரை அதெல்லாம் தேவையே இல்லை. இதுதான் ஸ்டாண்டர்ட் பாஸ்மதி அரிசிக்கு. நீங்கள் இப்போ நம்ம கடையில் நம்மளுக்கு தகுந்த மாதிரிக்கு தானே சில அரிசிலாம் வாங்குவோம், அதுக்கு வந்து ரெண்டு கிளாஸ் வச்சுங்க. இப்போ ஒரு கிளாஸ் அரிசி எடுக்கிறீங்கன்னா ரெண்டு கிளாஸ் தண்ணி அந்த அளவு போதும். அதை அதாவது குழஞ்சி போயிடுச்சுன்னா மறுவாட்டி நீங்கள் செய்யும் போது கம்மி பண்ணிக்கிட்டிங்கனாவே ஈஸியாக இருக்கும். பிரியாணி வந்து என்ன பிரியாணி ரொம்ப சிம்பிளுமா, மசாலா மட்டும் ரெடி பண்ணுறீங்க, தண்ணி ஊற்றுறீங்க, அவ்வளோதான்மா பிரியாணி, வேறு எதுவுமே இல்லை. அந்த மசாலா என்னன்னா பாத்திரம், எண்ணெய் போடுங்க, எண்ணெய் போட்டுட்டு இப்போ மட்டன் பிரியாணி செய்கிறது, மட்டன் பிரியாணியை பற்றியும் நான் சொல்லிட்டேன், வெள்ளை கலரில் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படின்னு. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டுங்க, சோம்பு தாளிச்சிங்க, சோம்பு தாளித்ததுக்கப்புறமா வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கணும், இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தயிர், புதினா, கொத்தமல்லி, ஒரு கிளாஸ் வந்து பால், ஒரு அரை கிளாஸ் பால் ஊற்றிங்க. காரத்துக்கு வந்து பச்சை மிளகா, கொஞ்சமாக கரம் மசாலா பவுடர், இதுதான் மசாலாவே. இதை நல்லா வதக்கிட்டிங்கன்னா இந்த வெள்ளை கலரில் மசாலா இருக்கும். இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் மட்டனை நல்லா வேக வச்சுங்க, ஒரு குக்கராக இருந்தால் ஒரு 7 விசில் அந்த அளவில் விட்டுங்க. அதில் வேக வைக்கும்போது இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகா, கருவேப்பிலை இது மட்டுமே போட்டால் போதும், கொஞ்சமாக கரம் மசாலா தூள் இருந்தால் போட்டுங்க. அந்த வேக வச்சுட்டு அந்த தண்ணியை இப்போ ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கீங்களா, ஒரு கிளாஸு நம்ம சாதா தண்ணி ஊற்றுங்க, ஒரு கிளாஸ் அந்த மட்டன் தண்ணி ஊற்றுங்க. அதுக்கப்புறமா அந்த மட்டனை போடுங்க, நமக்கு ஒரு கொதி விடுங்க, மட்டன் தான் ஏற்கனவே வந்துச்சுல, ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ரைஸை போடுங்க. எப்போ நீங்கள் வந்து தம்மு போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே அந்த அரிசி வந்து மேலே வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே திக்காகும், நம்ம வெண்பொங்கல்லாம் செய்யும்போது எவ்வளோ திக்காகிறது அந்த டயத்தில் தம்மு போட்டிங்கன்னா, அந்த திக்னிங் சொல்கிறேன், அந்த திக் டயத்தில் தம்மு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். மூடி வச்சுருங்க, 10 நிமிஷம் ஃபயரில் வைங்க, ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் அந்த தம்மில் இருந்துச்சுன்னா அருமையான மட்டன் பிரியாணி கண்டிப்பாக நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள்.